தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பெரும் பணத்தை செலவு செய்து கட்சியினரை திரட்டி பாத யாத்திரை நடத்தி வருகிறார் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட பெரியார், காமராஜர், கருணாநிதி ஆகியோர் குறித்து மிக இழிவான கருத்துக்களை அண்ணாமலை வெளிப்படுத்துகிறார். இதுபோல இழிவாக கருத்து கூறியவர்கள் கடந்த காலங்களில் வரலாற்றில் இருந்து துடைத்தெறித்தப்பட்டது திடீர் அரசியல்வாதியான அண்ணாமலைக்கு தெரிந்திருக்கிறது. வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை கட்சியை வளர்ப்பதற்காக பல கட்டங்களாக விட்டுவிட்டு பாத யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். பெரும் பணத்தை செலவு செய்து கட்சியினரை திரட்டி குறிப்பிட்ட நகர வீதிகளில் அந்த பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதில் உரையாற்றுகிற அண்ணாமலை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்கிற தைரியத்தில் காழ்ப்புணர்ச்சியோடு சர்ச்சைக்குரிய விஷயத்தனமான கருத்துக்களை கூறி வருகிறார். அண்ணாமலையின் இத்தகைய பேச்சுகள் வருகிற 2024 மக்களவை தேர்தலில் 39 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கவே உதவப்போகின்றன. எனவே தமிழக மக்களின் கோபத்திற்கும் வெறுப்புக்கும் அண்ணாமலை ஆளாவதை எவராலும் தடுக்க முடியாது என்று கே எஸ் அழகிரி கூறியுள்ளார்.